ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தியாஸ் நேச்சுரல்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் வேற எதுவும் கிடையாது, நம்மளோட வாவோட சன்ஸ்கிரீன் பற்றின ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சன்ஸ்கிரீனோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீனோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் இது வந்து நம்மளோட யூவி ரேசஸ்லேருந்துலாம் நம்மளோட ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா நமக்கு வந்து வெயிலெல்லாம் போகும்போது கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப டேன் ஆகி யூவி ரேசஸ்னால அஃபெக்ட் ஆகும் இல்லையா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து ஓரளவுக்காவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த சன்ஸ்கிரீன் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ சன்ஸ்கிரீன் நம்ம வந்து மஸ்ட்டாக அப்ளை பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நம்மளோட ஸ்கின் கேரில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் நம்மளோட சன்ஸ்கிரீன். சோ இந்த சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட்ல வேரியஸ் பிராண்ட்ல கிடைக்கும் இல்லையா. சோ அந்த வகையில நான் இன்னைக்கு வந்து ரிவ்யூக்காக எடுத்துக்கிறது பாத்தீங்கன்னா வாவோட சன்ஸ்கிரீன். வாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் தெரியும். நமக்கு வந்து ஸ்கின் கேருக்கு ஹேர் கேருக்கு எல்லாம் வாவ்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா. சோ அந்த வகையில நம்ம வந்து SPF 55 தான் எடுத்திருக்கோம். சோ இத பத்தின ரிவ்யூ நம்ம இப்ப பார்க்கலாம். சோ இந்த வாவ் சன்ஸ்கிரீன்ல நமக்கு வந்து டிஃபரண்ட் டைப்ஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. நான் இப்ப வந்து பர்பிள்ல தான் கண்டிப்பா நம்ம வந்து SPF 50-55 அந்த ரேஞ்சில் அப்ளை பண்றதா நல்லது. ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து யூவி ப்ரொடெக்ஷன் நல்லாவே கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ரிவ்யூக்காக எடுத்துருக்கிற இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷில் இருக்கும். நமக்கு வந்து மேட் ஃபினிஷ்னாலே தெரியும் இல்லையா, கொஞ்சம் நமக்கு வந்து அந்த ஒரு நேச்சுரலான ஒரு லுக் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது. பிளஸ் இதுலேயே நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆல் ஸ்கின் டைப் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் எக்ஸ்பெஷலி இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு தான் இல்லைன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கு தான் அந்த மாதிரி கிடையாது, எல்லா ஸ்கின் டைப்ல இருக்கிறவங்களுக்கும் இது யூஸ் ஆயிருக்கும். ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூவிஏ அண்ட் யூபிபி ப்ரொடெக்ஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வாவில் வந்து நமக்கு வந்து சன்ஸ்கிரீன் மேக்ஸிமம் 100 ml ப்ராடக்ட் தான் ரேஞ்ச் தான் அவைலபிளாக இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து 100 ml மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இந்த 100 ml நமக்கு வந்து அரௌண்ட் 499 rupees, அரௌண்ட் 500 rupees ஆகுது. இந்த 100 ml நமக்கு வந்து 500 rupees ஆகுது. சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஆஃபர்லாம் வந்து அரௌண்ட் 350-400 rupees வரைக்கும் இது வந்து நமக்கு அவைலபிளாக கிடைக்கும். பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பம்ப் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி பம்ப் பண்ணி எடுக்கிறதுலாம் எப்படி ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது நமக்கு வந்து இது அமுங்கிட்டு ப்ராடக்ட் வந்து லீக்கேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதில் இருக்காது. ஏன்னா இதில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. இந்த லாக்கை நம்ம ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ராடக்டை பம்ப் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறப்ப இந்த மாதிரி இந்த ப்ராடக்டை வந்து லாக் பண்ணி வச்சுட்டு நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து லீக்கேஜ் ஆகாது. ஸோ அண்ட் இதோட எக்ஸ்பைரி டேட் பார்க்கலாம். எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 இயர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. நார்மலாக நமக்கு வந்து சில ப்ராடக்ட்லாம் 2 இயர்ஸுக்கு தான் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ப்ராடக்ட் இந்த சன்ஸ்கிரீனோட ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு பெஸ்ட் விஷயம். ஸோ 100 ml நமக்கு வந்து அரௌண்ட் 500 ஆகுது. நார்மலாக நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இதுக்கும் கம்மியான ரேஞ்சிலே ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் நம்ம வந்து 500 கொடுக்குறோன்னா அந்தளவுக்கு இது ஒர்த்தாக இருக்குது. நான் யூஸ் பண்ணதுலேருந்து சொல்கிறேன், அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. ஸோ இதுவே நமக்கு வந்து ஒரு 3 months வரைக்கும் என்ன நான் யூஸ் பண்ணுறதை பொறுத்து இது வந்து ஒரு 3 months வரைக்கும் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதோட இன்கிரீடியன்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது வந்து பேரவென் ஃப்ரீ, அதே மாதிரியே நோ சிலிக்கான்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், அதே மாதிரியே நமக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து வாவோட ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் நமக்கு தெரியும் இல்லையா, நமக்கு வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எல்லாம் அவ்வளோவா ஆட் பண்ணுறது கிடையாது இதில். ஸோ இது வந்து மேட் ஃபினிஷாக இருந்தாலும் நமக்கு வந்து லைட் வெயிட்டாக இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட கன்சிஸ்டன்சி எல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி பார்க்கறதுக்காக ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி லாக்கை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நம்ம வந்து டெய்லி யூஸுக்காக இந்த லாக்கை வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே வச்சுக்கலாம். நம்ம வந்து எங்கேயாவது போகும்போது அகெயின் அந்த லாக் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கன்சிஸ்டன்சி நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்குது நமக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நமக்கு வந்து. ரொம்ப வந்து லிக்விடாக இல்லை. ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. பட் ஃப்ராக்ரன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ இதை இப்போ வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் தான் எடுத்தோம் பாருங்கள், கொஞ்சம் ப்ராடக்ட்லேயே எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள்.
ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுற டைமில் இந்த மாதிரி ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்கும். நல்லா நம்ம வந்து பிளெண்ட் பண்ண நல்லா வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணால் அது வந்து நல்லா வந்து ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிக்கும் பாருங்கள். ஸோ பாருங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு ஸ்கின்ல. நமக்கு இது வந்து அப்ளை பண்ணுறதுனால அந்த மாதிரி ஒயிட் பேச்சஸ் எல்லாம் இருக்காது, கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு வந்து சூப்பராக ஸ்கின்ல செட் ஆகிடும். இப்போ இதோட என்னோட ஒப்பீனியன் பார்க்கலாம். நான் வந்து இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த ப்ராடக்ட் ஓகேவா இருக்கு. பட் நமக்கு வந்து மேட் ஃபினிஷ்ன்றதுனால அதை அப்ளை பண்ணியிருக்கிறதே தெரியாது, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கு. பட் நம்ம இதை வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணாலுமே நமக்கு வந்து மார்னிங் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணால் கூட அந்த ஒயிட் கலர்லாம் நமக்கு அந்த சன்ஸ்கிரீன் ரிமூவ் ஆகுறது தெரியுது. அவ்வளோ வரைக்கும் நம்மளோட ஸ்கின்ல வந்து இதை அப்சர்வ் பண்ணி இருக்குன்றது நமக்கு வந்து பார்க்கும்போது தெரியுது. அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணா நமக்கு வந்து ஒயிட்டிஷா போகிற மாதிரி தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட ஸ்கின்ல நல்லா சூப்பராகவே அப்சர்வ் ஆயிடுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து 500 ரூபீஸ்க்கு ஒர்த்து தான், சூப்பரான ப்ராடக்ட் தான். நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனுமே கொடுக்குது, சன்லைட்லேருந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனுமே கொடுக்குது. ஸோ இதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்பெஷலி வந்து இந்த பேக்கேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. வாவோட பேக்கேஜ் எல்லாமே நமக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் பாட்டிலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, இந்த லாக் எக்ஸ்பெஷலி நமக்கு இந்த லாக் கொடுக்கறதுனால நமக்கு வந்து ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி பம்ப் பண்ணும்போது அவ்வளோ சீக்கிரம் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து விழாது. கொஞ்சம் ஒரு வாட்டி பம்ப் பண்ணால் ஒரு ஸ்மால் ட்ராப்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து விழுற மாதிரி இருக்குது. அதனால நமக்கு வந்து ப்ராடக்ட் வேஸ்டேஜ் இருக்காது. மற்றபடி ப்ரைஸ் வைஸ் ஓகே தான். எஸ்பெஷலி நமக்கு வந்து இந்த எஸ்பிஎஃப் 55 வந்து 500 ரூபீஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதே மாதிரியே நமக்கு வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து இதில் மைனஸ் பாயிண்ட் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது ஒயிட் பேச்சஸாக போகுது இல்லையா, அது வந்து எனக்கு கொஞ்சம் மைனஸாக தெரிஞ்சிச்சு. அதே மாதிரியே நமக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. லைக் நமக்கு வந்து ஃப்ராக்ரன்ஸுக்காக கண்டிப்பாக நமக்கு இன்க்ரீடியன்ஸ் கெமிக்கல் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. நமக்கு இந்த வர ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அவகோட எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வருது. ஸோ மைனஸாக சொல்லணும்னா இந்த ஃப்ராக்ரன்ஸ் தான். ப்ளஸ் கலருமே லைட்டாக நமக்கு அந்த கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ கலருமே நமக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ அது ஒன்று தான் எனக்கு மைனஸாக தோணுச்சு. அந்த ஃப்ராக்ரன்ஸ் தான் கொஞ்சம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காத மாதிரி இருக்குது. எனக்கு ஓவராலாக பார்க்கலனா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளஸ் நல்ல ஒரு ஸ்மால் குவான்டிட்டி எடுத்தாலுமே நமக்கு வந்து நல்லா அப்சர்வ் ஆகிக்குது, சூப்பராக இருக்குது. நமக்கு வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, சன்லைட்லேருந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வாவ் சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூ இது தான். உங்களுக்கு இந்த ரிவ்யூ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைச்சீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. பிளஸ் இந்த வீடியோ பத்தின உங்களோட ஒப்பீனியன் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மறுபடியும் சூப்பரான பியூட்டி ரிலேட்டடான ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.